ஹலோ மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிற நானுங்கள் ஆர் ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் ஏழு படத்திலும் மெகா சீரியலிலும் மட்டுமே இப்படி இரட்டை வேஷத்தை பார்த்திருந்த அவர்கள் கண்முன் இளம்பருதியின் கலர் ஜெராக்ஸ் போல ஒருவனை ரத்தம் தோய்ந்த உடையுடன் நேரில் பார்த்ததும் சப்த நாடியும் அடங்கி போனது அதிர்ச்சி பல மடங்காய் இருந்த போதிலும் அவன் நிலைமை மனதை கலைக்க இன்னும் சிலை போல இருந்த புலி தலையில் நங்கென கொட்டி இயல்புக்கு கொண்டு வந்தான் இலா காரை சாலையின் ஒருமை நிறுத்திவிட்டு தண்ணீர் பாட்டிலை காரினுள் தேடினான் இலா இது இது யாரு எங்கே எழுந்து வந்து கடித்து விடுவானோ என பயந்தபடியே கேட்டான் புலி எனக்கென்ன தெரியும் பலம் ஆடிப்போட்டிருக்கு பதபதிப்புடன் சொன்னபடியே தண்ணீரை கைகளில் ஊற்றி புதியவனின் முகத்தில் தெளித்தான் இலா நெற்றி புருவம் சுருங்கிட கருவிழி மூடிய கண்களுக்குள் அலைந்தது முருகா உயிரோடதான் இருக்கான் இலா சற்று நிம்மதியாகவும் இவன் கடிச்சா நம்மளும் சொம்பு ஆயிடுவோம் எதுகிடா வம்பு ஓடிர்லாம் என்றான் இடிச்ச புலி என்னது சொம்பா லூசு மாதிரி பணாத்தாத எரிச்சலாய் இலா சொன்ன நேரம் புதியவனிடம் அசிவு தெரிய அவன் கவனம் அங்கு சென்றது அவன் கண் விழித்ததும் தன்னை பார்க்க நேர்ந்தால் அவனை முதலில் பார்த்தபோது தான் அதிர்ந்ததைப் போலதானே அவனுக்கும் இருக்கும் என எண்ணி ஏ நீ எழுப்பு என சற்று நகர்ந்து கொண்டான் இழா பாத்தியா என்ன மட்டும் மாட்டி விடுற விட்டால் அழுது விடுபவனை போல சொல்ல இச்சி ஒழுங்க இழுப்படா என பல்லை கொண்டு சொன்னான் இழா எனக்கு ஏதாவது நீதான் அருகில் கொனிந்து அவனை வேகமாக உலுக்கி விட்டு நகர்ந்து கொண்டான் இடிச்ச புலி அவன் உடலின் வலி முகத்தில் பிரதிபலிக்க வேதனையில் முகம் கசங்க கீழுதட்டை அழுத்தி கடித்தபடி மெலிதாய் உடலை திருப்ப முயன்றான் அவன் கண்களை திறக்க முயன்ற பல முறை தோற்க இறுதியில் வலுக்கட்டாயமாக கண்களைப் பிரித்தான் இதையெல்லாம் மனதில் எழுந்த சிறு பயத்துடன் பார்த்துக்கொண்டிருந்தான் இழா திறந்த அவன் கண்முன் கார் சீட்டின் மேல் இட்டு கதவை கெட்டியாய் பிடித்தபடி நடுங்கிக் கொண்டிருந்த புலி தெரியவே அவன் உதடுகள் சிறு கீற்றாய் சிரிப்பில் விரிந்ததோ என்னவோ நொடிக்குள் முகம் மாற எழுந்து கொள்ள முயன்றபடி வண்டா என சிரமப்பட்டு புலியை பார்த்து சொன்னான் அவன் என முழிக்கவும் கட்டை விரலை வாயருகே கொண்டு சென்று வாட்டர் என்றான் அவன் இளா பாட்டிலை நீட்ட அதை வாங்கி அவனிடம் கொடுத்தான் புலி டிரைவர் சீட்டில் ஒடுங்கி உட்கார்ந்திருந்ததால் இழா இருப்பது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதை தன் இடக்கையில் வாங்கி சிறிது வாயில் சரித்துவிட்டு எழுந்து சீட்டில் உட்கார முயன்றான் உதவ சொல்லி இழா ஜாடை காட்டவும் அருகில் செல்ல முயன்றான் புலி அவனை வேண்டாம் என்பது போல கை காட்டி நிறுத்தினான் அவன் வலியை கண் மூடி தாங்கியபடி சீட்டில் ஏறி அமர்ந்தான் கால்முட்டிக்கு கீழே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது தன் காலை பரிசோதித்தபடியே மெக்கானிக் க்ளோத் உண்டா எனக் கேட்கவும் கார் துடைக்க வைத்திருக்கும் துணியை எடுத்து இடிச்ச புலி வழியே அவனிடம் கொடுத்தான் இழா அவன் சற்று தெளிந்துவிட்டான் என உணர்ந்த இழா அவன் முன் தன்னை காட்டிக்கொள்ளலாம் என நினைத்து தன் சீட்டிலிருந்து நகர்ந்த நொடி தன் காலில் துணியை இருக்கு கட்டிக் கொண்டவாரே பருதியக்கடா என வினவினான் அவன் இழா மீண்டும் அதிர்ச்சியில் சிலையாகிவிட பருதியா யாரு என்றான் இடிச்ச புலி இளம்பருதியின் பின்பெயர் சட்டன அவன் நினைவுக்கு வரவில்லை போலும் துணியை கட்டிவிட்டு நிமிர்ந்தவன் கண்களில் இடாப்படவே அவனை கண்டு சோபையாய் எக்கட உண்டாவா என்றான் தெரியாத மயக்கத்துடன் உனபாது மரளுவானு பாத்தா சிரிக்கிறான் என புரியாமல் கேட்டான் இடிச்ச புலி அவனுக்கும் முன்மிருந்து பதட்டம் பயம் மட்டுப்பட்டிருந்தது முனகளுடன் தலையை சீட்டில் அழுத்திக் கொண்டான் அவன் அவனை பயத்துடன் பார்த்த இளம் பருதி நீ யாரு என்ன எப்படி உனக்கு தெரியும் என்றான் சச்ச லாங் ஸ்டோரி கார்டு ஓ எதோல சப்தானு என்ன இலகுவாய் சொன்னான் அவன் அவனை பயம் நீங்காமல் குழப்பத்துடனே பார்த்து கொண்டிருந்தான் இல்லா அவன் மனம் படித்தவன் போல சத்தமாய் சிரித்தவன் ஹே பயப்படாத பயப்படாதோ சீக்கிரம் வெல்லோ கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது என்ன சொன்னதும் குழப்பத்துடனே வண்டியை ஒட்டி கொண்டு சென்றான் இல்லா இவன் யாரா இருக்கும் சன் டிவியும் ஜெமினி டிவியும் கலந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை நமக்கு தெரியாம இலாவுக்கு அண்ணன் தம்பி எதுவும் இருக்குமோ என எண்ணிக்கொண்டே ஒன்றும் பேசாமல் வந்தான் புலி நேரம் பதினொன்றை கடந்தபோது இலாவிற்கு அவன் ஓனரிடமிருந்து அழைப்பு வந்தது அப்போதுதான் காரை வீட்டில் விட வேண்டுமே என்று நினைப்பே வந்தது என்ன செய்வதென புரியாமல் அவன் மொபைலையும் ரோடையும் மாறி மாறி பார்த்தபடி காரை செலுத்திக் கொண்டிருக்க அதை கவனித்த புதியவன் எவரு ஓனரா என்றான் அதற்கு என்று மட்டும் இலாவிடமிருந்து பதில் வந்தது ஃபோன் எடுக்கலானா டவுட் ஆகும் கால் அண்ட் திஸ் வண்டி பஞ்சர் ஆய்ந்தி நினை மெக்கானிக் ஷாப்ல உண்ணானோ சடுத்து ஓஸ்தானு அவன் சொன்னதும் தயக்கமாய் இழா பார்க்க ம் செப்போ என்றான் அவன் பேசுவது இலாவுக்கு ஓரளவிற்கு புரிந்தது அவன் சொன்னது போலவே ஓனரிடம் இழா சொல்ல அவரும் நம்பியது போலவே தோன்றியது இழாவிற்கு இவன் கொஞ்சம் ஆபத்தானவன்தான் என்ற எண்ணமிழவே வெறிச்சொடி அந்த ஹைவேயின் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு அவனை பார்க்கும்படி வாட்டமாய் திரும்பி அமர்ந்து கொண்டு அவனையே வெறித்தான் இளம் பெறுதி இழாவை கேள்வியாய்ப் பார்த்தபடி யார் நீ எதுக்கு எங்க கார்ல வந்து உட்காந்துருக்க நீ இப்படி என்ன மாதிரியா இருக்க என்ன எப்படி உனக்கு தெரியும் உனக்கே எப்படி அடிபட்டுருக்கு இப்ப நீ எங்க போகணும் இல வரிசையாய் கேள்விகளை அடைக்க அம்மோய் ஏன்டா இத்தனை கொஸ்டின் ஸ்டாப் ஸ்டாப் நினை மறச்சி போதானோ சிரித்தாலும் அவன் வழியை கொள்வது அவன் கண்களில் தெரிந்தது வெயிட் நேனே செப்தானும் நான் பேர் திருமாறன் யூ கேன் கால் மீ திரு ஓகே எமர்ஜென்சி அதான் உங்க கார்ல ஏறிட்டேன் நான் எப்படி ஒன்று மாறி இருக்கேன் ரியாலி டோன் தென் நேனும் இரோஜு ஈவினிங் ரோட்ல மிமல்கி சூஸ்தி எதுக்கும் ஏமி இருக்குன்னா என்று என்றதோடு நிறுத்திக் கொண்டான் திரு என்ற திருமாறன் அவன் பேசுவது பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் இருக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும் அதை கவனித்த திருமாறன் ரொம்ப கொலப்புரணும் நடந்ததை செப்தானும் என்ன நடந்துச்சுனா என்னை சொல்ல தொடங்கினான் சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்த நெடுஞ்சாலையில் சிபி சக்கரவர்த்தியின் மீது கை வைத்து அவனை தடுத்து கொண்டிருந்தான் இளம்பருதி என்ன எதுக்கு சண்டை போடுறிய சிபியின் காரை தொடர்ந்து பைக்கில் வந்து கொண்டிருந்த திருமாறன் அதிர்ச்சியில் சமைந்தான் இளம்பருதியை பார்க்க அவனுக்கு வியப்பாயிருந்தது அச்சு அசலாய் தன்னை போலவே அவன் இருப்பதைக் கண்டதும் அவன் ரோமங்கள் சிலர் தடங்கியது இது சாத்தியம்தானா என அவன் விரிந்த கண்களோடு அவனையே பார்த்துக் கொண்டிருக்க மறுநொடி அவன் கவனம் இழாவின் மீதிருந்து சிதறியது நம்ம வேலையை இவனை யாருன்னு கண்டுபிடிப்போம் என எண்ணிக்கொண்டு பைக்கை இழாவின் கார் அருகே கொண்டு சென்றான் இலாவின் கவனம் இங்கு இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு யாருக்கும் சந்தேகம் வராதவாறு காரினுள் கை நீட்டி இளம்பருதியின் டிரைவிங் லைசென்ஸை எடுத்து தன் ஒவ்வொரு கோட்டுக்குள் பத்திரப்படுத்திக் கொண்டான் திருமாறன் சிபியிடமிருந்து நகர்ந்து வேகமாய் தன் காரை நோக்கி இலா வருவதைக் கண்டவன் தன் பைக்கை ஓட்டிச் சென்று சிபிக்கு எட்டிய தொலைவில் நிறுத்திவிட்டு மொபைலில் எதையோ பார்ப்பது போல நின்று கொண்டான் ப்ளூடூத் மறைத்திருந்த காதும் ஹெல்மெட் மறைத்திருந்த முகமும் சிபியின் மீதே கவனமாயிருந்தன இளா நகர்ந்தது கூட தெரியாமல் கசங்கிய தன் சட்டையை குரோதமாய் பார்த்துக் கொண்டிருந்தான் சிபி சக்கரவர்த்தி திவாகர் என்ன செய்வதென தெரியாமல் தயங்கி தயங்கி அவன் அருகில் சென்று சார் சார் என இருமுறை அழைத்தான் ரோட்டில் போக வர இருப்பவர்கள் நிற்பதும் போவதுமாய் இவர்களை வேடிக்கை பார்க்க அடிவாங்கிய டிரைவர் கூட தைரியத்தை வரவழைத்து திவா அருகில் சென்று எல்லாம் பாக்குறாங்க தம்பி ஐயாவை கூப்பிட்டு போயிடலாம் என்றார் கையாலாகாத ஒரு பெருமூச்சோடு இம்முறை சற்று அதிகமாகவே திவா சார் என் அருகில் சென்றதும் அவனை வேகமாய் தள்ளிவிட்டவன் எங்க அவன் எங்கு போயிட்டான் நீ பாத்தியா கத்திக்கொண்டே டிரைவரை போட்டு உளுக்க தொடங்கினான் இவ்ளோ நேரம் கோமாலையா இருந்த என்னை என்னும் முயன்றும் திவாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை எண்ணத்தை கைவிட்டுவிட்டு செவியிடம் விரைந்தான் திவாகர் சார் எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க சார் அவ யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் நீங்க வாங்க சார் இப்ப போலாம் அங்க நமக்கு எல்லாரும் வெயிட்டிங் சார் என பதமாய் சொன்னதும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமல கை வைப்பாவ ஷர்ட் இப்படி சொல்லி கொண்டு தன் சட்டையை பார்த்தபோது அது கசங்கி இருந்ததும் அவன் இன்னும் தன் மீது கை வைத்திருப்பது போலவும் தோன்ற ஒரே வீச்சில் தன் மீதி இருந்து அதை கிழித்து வீசினான் அப்போதுதான் காரின் முன் கண்ணாடி வழியே இதை பார்த்த இளம் இளம்பருதி அவனை பைத்தியம் என நினைத்தது உன் ஷர்ட்ல கை வச்சதுக்கே இவ்ளோ கோமா இருக்குடா உனக்கு குரோதமாய் நினைத்தபடி தன் பைக்கை கிளப்பிக் கொண்டு பறந்தான் திருமாறன் ரோட்ல என்ன சார் இப்படி சரிங்க சார் பிளீஸ் காருக்குள்ள வாங்க சார் கெஞ்சி கேட்கிறேன் சார் திவா உயிர் போக கொண்டிருக்க டிராபிக் போலீஸ் ஒருவர் இவர்களை நோக்கி வேகமாய் வந்தார் சிபியை அடையாளம் தெரிந்தது போலும் சார் அதுவும் பிரச்சனைங்களா இப்படி நிக்கிறீங்களே என சங்கடமாய் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை கேள்வியாய் பார்த்தபடி கேட்க அப்போதுதான் தான் செய்து கொண்டிருக்கும் முட்டாள்தனம் உணர்ந்தான் சிபி உள்ளங்கையை இருக்க மூடி தன் காரை ஓங்கி குத்திவிட்டு காரடு என்ற சத்தத்தோடு உள்ளே புகுந்து கொண்டான் போலீசை நன்றியுடன் பார்த்த திவா என் பொண்டாட்டி கூட என்ன இப்படி இல்லடா சாமி என மிக மெல்லிய முனகலோடு அவன் காரில் அமர்ந்து கொண்டான் பஞ்சரான மறு நிமிடம் திவா அவர்கள் நின்ற இடத்திற்கு வேறொரு கார் அனுப்பும்படி பணித்திருந்தான் வந்திருந்த புது காரில் தான் அவர்கள் இப்போது பயணிப்பது நகர் பீச்சிற்கு சிறிது தொலைவில் இருந்தது அந்த வங்களா கார் வாசலை நெருங்கவும் கதவு பணியாளால் விசாலமாய் திறக்கப்பட்டது உள்ளே நுழைந்து அதன் இடத்தில் நின்றதும் கோபம் குறையாதவனாய் வீட்டினுள் நுழைந்தான் சிபி பர்சனல் மீட்டிங் மற்றும் பார்ட்டிக்கு மட்டுமே அந்த வீடு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் இப்போது அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை வீட்டின் இருந்த தோட்டத்தில் ஹைப்ரிட் மாட்டை போல பலர் கூடியிருந்தனர் திவா அவர்களிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் வீட்டினுள் சென்ற சிபி ஷவர் கீழே பல நிமிடம் நின்று ஓடும் நீரோடு தன் கோவத்தையும் விரட்டிக் கொண்டிருந்தான் அந்த கூட்டத்திலிருந்த சிறு சலசலப்பும் சிபி அங்கு வந்து நின்றதும் சுத்தமாய் அடங்கியது அமர்ந்திருந்த அனைவரும் கை கட்டி எழுந்து நிற்க அங்கிருந்த குஷன் நாற்காலியில் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி எதுக்கு வர சொல்லிருக்கேன்னு தெரியும் தானே டோன்ட் வேஸ்ட் மை டைம் சொன்னது சொன்ன மாதிரி சரியா நடக்கணும் ஏதாவது மிஸ் ஆச்சு என நிறுத்திவிட்டு கண்டிப்புடன் பார்த்தான் சிபி ஆகாதுங்க சார் ஒருவன் சொல்ல ஆகக்கூடாது உங்க உடம்புல உயிர் இருக்கணும்னா குடுத்த வேலையை முடிங்க தேவையான மெட்டீரியல்ஸ் உங்க இடத்துக்கே வந்துடும் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க தானே என கேட்டான் சிபி அதற்கு ஆம் என்பது போல அனைவரும் சொல்ல ரைட் திவா இவங்க கிட்ட காட்ட வேண்டிய ப்ராஜெக்ட் காப்பியோடு என்றான் சற்றே பெரிய சைஸில் சில்வர் நிறத்திலான ஒரு சூட்கேஸ் அமைப்பு கொண்ட பெட்டியோடு திவா அவன் அருகில் வந்து அதை சிபி முன்னிருந்த மேஜையில் வைத்தான் அவர்கள் ப்ராஜெக்டுக்கான விவரங்கள் அடங்கிய ஹார்டெஸ்க் பென்ட்ரைவ் சிபியின் பெர்சனல் லேப்டாப் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் இவ்வேளைக்கான சிறு பரிசாய் ஆடம் கொடுத்திருந்த வைரக்கற்கள் என அனைத்து முதல்தான் இருந்தது ஃபைல் கிட்டா பாக்ஸோட வர சிபி கொடூரமாய் முறைப்பது போல இருந்தது திவாவிற்கு இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனோ தெரியலையே திவா பயத்தோடு நினைக்க அவன் கண்முன் மாமா காபி காலையில் எழுந்ததும் அவன் பார்த்த உருமம் வந்து டிங் என நின்றது அடியே கோமலவல்லி என பல்லை கடித்துக் கொண்டான் திவா உனக்கு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான இருக்கு சிபி கேட்டதும் ஐயோ எதை கேக்குறாருன்னு தெரியலையே என்ன நொந்தபடி அவசரமா கிளம்பிட்டு இருந்தீங்க சார் அதான் அப்போ என்னால என்ன காரணம் சொன்னவனை கை நீட்டி தடுத்தான் சிபி ஷட்டாப் யூஸ்லெஸ் இடியட் என முறைத்தவன் அந்த சூட்கேஸை பார்க்க வேகமாய் அதை கைகளில் ஏந்திக் கொண்டு அவன் முன் நின்றான் தன் கட்டை விரல் ரேகை வைத்து அதை திறந்ததும் மினிசைஸ் கணினி திரை தெரிந்தது அதில் தனது கடவு சொல்லை சிபி பதிவிட்டதும் அத்திரை இரண்டாய் பிரிந்து உள்ளுக்குள் இருக்கும் பெட்டியை காட்டியது அதை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டு அதிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்தான் திவா இதுல நான் சொன்னதெல்லாம் இருக்கு சந்தேகம் வரப்ப பாத்துக்கோங்க யார் கண்ணிலே படக்கூடாது ரொம்ப முக்கியமானது என திவாகர் சொல்லிவிட்டு அதில் தலைவன் போல இருந்தவன் கைகளில் அதை கொடுத்தான் இந்த அக்ரிமெண்ட்ல ஒவ்வொரு வந்து சைன் பண்ணிடுங்க என்று விட்டு அம் மேஜை மீது சுட்கேசின் அருகில் ஒரு காகிதத்தை வைத்தான் திவாகர் மொபைலில் எதையோ தீவிரமாய் கொண்டிருந்தான் சிபி கூட்டம் களைந்து ஒரே வரிசையாய் நின்றனர் அதில் இறுதியாய் நின்ற ஒருவன் கண்கள் மட்டும் சிபியையே வெறித்தன இதுவரை நடந்ததை கூட்டத்தில் ஒருவனாய் நின்று பார்த்து கொண்டிருந்தவன் தக்க சமயம் வேண்டி காத்திருந்தான் ஒவ்வொருவராய் கையெழுத்திட்டு நகர இறுதியாய் அவன் முறை வந்தபோது அம்மேஜையை நெருங்கியவன் அதிலிருந்த நவீன சுட்கேசை கண்களால் ஆராய்ந்தான் திவாகர் மற்ற ஆட்களுக்கு பணம் பிரித்துக் கொடுப்பதில் பிஸியாக இருந்தான் கை அதன் போக்கில் பேப்பரில் எழுத கண்கள் ஆராய்வதை நிறுத்தவில்லை சிபிக்கு என்ன தோன்றியதோ மொபைலிலிருந்து கவனம் கழிந்து நிமிர தன் எதிரே அவன் பார்த்த உருவம் மீது கட்டுக்கொள்ளாமல் கோபமேகிற ஏ நீதனடாது என ஆங்காரமாய் கத்தினான் நிலைமை சிக்கலானதை உணர்ந்தவன் கண் நிமிக்கும் நேரத்தில் அந்த சூட்கேஸில் இருந்த வைர பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு மேஜையை ஒரு கையால் வேகமாய் தூக்கி சிவியின் மீது வீசிவிட்டு நான்கு கால் பாய்ச்சலிலாவிடம் விட்டு ஓடினான் ஓடும் அவனை துரத்திக் கொண்டு சிலர் ஓட கீழே விழுந்த சிவியிடம் எஞ்சியவர் விரைந்து சென்றனர் வலியிலும் அவமானத்திலும் சிவியின் கோபம் பன்மடங்காகிவிட ஆச்சிம் அவனைய முன்னாடி கொண்டு வாங்க போகலாரும் கெட் லாஸ்ட் என ஆங்காரமாய் கத்தினான் சிவி அவன் யாரா இருக்கும் சார் இப்படி பண்ணிட்டான் சும்மா விடக்கூடாது என திவா சொல்ல செவியின் ஆத்திரம் முழுவதும் அவன் கை வலியே திவாவின் கன்னத்திலிடம் பெயர்ந்தது வலியில் கன்னத்தைப் பிடித்துக்கொண்டு அவன் இருக்க ரோட்லயே என் சட்டையா பிடிச்சானே அவனேதான் அந்த பொறுக்கிதான் அது இப்ப நான் அடிச்சுட்டு வர போயிருக்கான் என் மேல கை வச்சா என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியணும் அவன் என் கையால நானே துடிக்க துடிக்க கொள்ள போறேன் ஹே அவன் பேரன பாரு 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 கத்திக்கொண்டே அங்கும் இங்கும் சீரும் புளியாய் நடந்தான் சிபி எங்க சார் பாக்குறது கண்ணமே கலண்டு வெள்ளும் அளவுக்கு அடி வாங்கி விட்டு நிமிர்ந்து கூட நிற்க முடியாமல் தலைமையில் குருவிகள் பறக்க நின்றிருந்தான் திவாகர் கையை மடக்கிக் கொண்டு மேலும் அவனை அடிக்க சிபி வரவே பிளீஸ் சார் வலிக்குது சார் அடித்தாங்க தான் உடம்பு செத்துருவேன் சார் அடிமட்ட ரேஞ்சில் திவா சைன் பண்ண பேப்பர் எடுத்து பாரு எரிச்சலில் தன் தொடையை குத்திக் கொண்டே சொன்னான் தரையாய் தவழ்ந்தபடி பேப்பரை தேடிக்கொண்டிருந்தான் திவா அதற்குள் கிடைச்சதா என சிபி உரும தெய்வ கடாட்சத்தில் திவா கைகளுள் சிக்கியதந்த காகிதம் அப்பாடா நிம்மதியாய் அதை எடுத்து பார்த்த திவா கண்கள் மீண்டும் பயத்திற்கு திரும்ப என்ன போட்டிருக்கான் என கத்தி நான் சிபி சார் மிஸ்டர் திருடனை போட்டிருக்கான் சார் வாட் மீறிய தன்னை ஆக்கிய திருமாறனை இளம்பெறுதி என நினைத்துக் கொண்டு சுவரில் வேகமாய் குத்தினான் சிபி அவனது ஆட்களிடமிருந்து தப்பித்து ஓடும்போது சிலர் அவனை மடக்கிவிட அவர்கள் ஏற்படுத்திய கத்தி வெட்டுதான் அவன் முதுகிலும் கால்முட்டியிலும் இருந்தது அதிலிருந்து தப்பி அவர்களுக்கு போக்கு காட்டிவிட்டு திரு ஓடிவிட அவன் காலில் பாய்ந்திருந்த கத்தி அவனை ஓடவிடாமல் செய்யவே வேறு வழியின்றி ஒளிந்து கொள்ள இடம் தேடி அலைந்தான் வானம் இருட்டிவிட அந்த பீச்சின் பார்க்கிங்கில் கண்கள் சொருகு நடந்து கொண்டிருந்தான் திரு அப்போது அவனுக்கு எதேச்சியாய் அங்கிருந்த இளம்பொருதியின் கார் கண்ணில் படவே தன் கைவரிசையை உபயோகப்படுத்தி காரினில் சென்று அமர்ந்ததும் பசியிலும் வலியிலும் சோர்விலும் மயக்கம் வர அதற்குள்ளே விழுந்து கிடந்தான் தேடி வந்த ஆட்களிடம் அவன் சிக்காமல் போக வேறு வழியின்றி அவர்கள் திரும்பி சென்றனர் இதான் நடந்துச்சு திருமாறன் கையில் இருந்த இட்டலையை வாயில் போட்டபடி சொல்லி முடித்ததும் இதுவரை சுவாரஸ்யமாய் கதையை கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்கும் இறுதியில் தலை சுற்றுவதை போல இருந்தது இருவரும் கோரசாகவே திருடனானி என பீதியுடன் கேட்க அவன் கூலாய் அவப்கோர்ஸ் தோல் தோல்குலுக்கிவிட்டு விரல்களில் ஒட்டியிருந்த சாம்பாரை துடைத்தான் தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை Ba-da-da!